எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த திட்டம் அமலுக்கு வருவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் பதினாறு லட்சம் நகை கடன்தாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பொது நகை கடன்கள் பெற்றிருந்து மொத்த எடை நாற்பது கிராமிற்கு இருந்தால் தள்ளுபடி செய்யப்படும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நாள் வரை ஐந்து பவுனுக்கு மிகாமல் உள்ள நகைகளுக்கு ஈடாக பெற்ற மொத்த நகை கடன்களில் தகுதிகளை பூர்த்தி செய்யாத நேர்வுகளை நீக்கியும் மீதம் நிலுவையில் உள்ள பொது நகை கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் நகை கடன்களின் பகுதியாக செலுத்திய நிலுவைத் தொகை நீங்களாக மீதம் நிலுவையில் இருந்த தொகை மட்டுமே தள்ளுபடிக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதியில் தகுதி பெற்ற கடன்தாரர் மற்றும் அவரதம் குடும்பத்தினர் பெற்ற நகை கடன்களின் கணக்கில் நிலுவையில் இருந்து அதன் பின்னர் அரசாணை வெளியிடப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகையில் பகுதியாக செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்களாக எஞ்சிய கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் ஆதார் விவரங்களை சரியாக அளிப்பவர்கள் மட்டுமே இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் ஆவர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டையை கொண்டுள்ள கடன்தாரர்களும் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் ஆவர் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் மூலம் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது